ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லாங் லிஸ்ட். நான் ரோஷினியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் புதுசாக வாங்கின வெயிட் ஸ்கேலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன், எனக்கு அந்த ப்ராடக்ட்டில் பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது கூட எனக்கு 2 இயர்ஸ் ஆஃப் வாரண்டி, யூசர் மேனுவல் அண்ட் அந்த ஷாப்போட பில்லு கொடுத்தாங்க. நான் இந்த ப்ராடக்ட் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி வந்து 2499. ஆனால் அமேசானில் எப்போவுமே 60-65% இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ நான் வாங்கும் போது 899 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போது இந்த பாக்ஸோட அவுட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே ஹாஃபன் சொல்லிட்டு அந்த பிராண்டோட நேம் போட்டிருப்பாங்க. இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது நம்ம இந்தியன் மேட் ப்ராடக்ட். அண்ட் ஸ்கேலில் வந்து டெம்பரேச்சர் மென்ஷன் ஆகுன்றத காமிச்சிருக்காங்க. பாடி ஸ்லிம் வந்து 20 mm மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இங்கே வந்து டிஸ்பிளே எப்படி இருக்குன்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸோட பேக் சைட் பார்த்தோம்னா 4 சென்சார் கொடுத்துருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 180 kg வரைக்கும் இந்த ஸ்கேலில் நீங்கள் பார்க்க முடியும். அண்டு 2 AAA பேட்டரி இன்சர்ட் பண்ணி இது ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து லோ பவர் அண்ட் ஓவர்லோடு அப்படி இருந்துச்சுன்னா இண்டிகேட் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் கேஜியில் மட்டும் பார்க்க வேணாம், பவுன்ஸ் அண்ட் ஸ்டோன் எதில் வேணால் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். அண்டு ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது இதில். இப்போ ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதோட மொத்த வெயிட்டே வந்து 1.55 kg தான். எப்போவுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் வைக்கும் போது இப்படி ஹரிசோண்டலாக வைங்க, வெர்டிக்கலாக வைக்காதீங்க. ஏன்னா இது கிளாஸால் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு 6 mm கிளாஸால் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட வெயிட்டு, இங்கே ரூம் டெம்பரேச்சர் அண்ட் இந்த இடத்துல வந்து இதோட பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். எனக்கு இந்த ஸ்கேலில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எஸ்டர்டே யூ செட் டுமாரோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் மோட்டிவேஷனல் கோடாக இருக்குது. இந்த இடத்துல அதோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த 4 black dots இருக்க இடத்துல 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாக வந்து கேஜியில் தான் உங்களுக்கு வெயிட் காமிக்கும். நீங்கள் பவுண்ட் இல்லை ஸ்டோனில் வெயிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 AAA பேட்டரி நீங்கள் மாற்றணும். அண்டு எனக்கு பேட்டரி வந்து இதோட ப்ராடக்டோடே வந்துச்சு, 2 AAA பேட்டரி வந்துச்சு. இப்போது இந்த ஸ்கேல் மேலே நான் 3 வாட்டி ஏறி இறங்கி வெயிட் எப்படி எல்லா டைமும் ஒரே மாதிரி காமிக்குதான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். பார்ப்போம். ரவுண்ட் 1 82.65. இப்போ நான் 0 வரணுன்றதுக்காக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் 2 82.65. ரவுண்ட் 3 82.65. இப்போ என்னோட அனலாக் ஸ்கேலில் என்ன வெயிட் காமிக்குதுன்னு பார்ப்போம். 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல் ஸ்கேலில் எப்போவுமே அக்யூரேட்டான வேல்யூ காமிக்கும். நான் அதனால தான் வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறினேன். இப்போது இதில் டெம்பரேச்சர் அண்ட் பேட்டரி லெவல் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு காமிக்கிறேன். பாருங்கள், 32 degrees Celsius ரூம் டெம்பரேச்சர் காமிக்குது. எவ்வளோ பேட்டரி பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்குது. நம்ம வெயிட் இங்கே 8 kg காமிக்குது. எனக்கு இந்த ஸ்கேலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது ரொம்ப வெயிட் கம்மியாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ நம்ம பெட்டு கடியிலையோ இல்லை ஸ்லாப் கடியிலையோ வச்சு டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, இது மேக்ஸிமம் அக்யூரேட்டான வேல்யூ காமிக்குது. 3வது விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் இது 180 kg வரைக்கும் காமிக்கும். நம்ம அனலாக் ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 130 kg வரைக்கும் தான் காமிக்கும். ஸோ 130. இப்போது இந்த ஸ்கேலில் எனக்கு பிடிக்காத விஷயம்னா என்னென்னா, இந்த சவுண்டு. நம்ம ஸ்கேல் மேலே ஸ்டெப் ஆனாய் நிற்கும் போது அந்த சவுண்டு எனக்கு பிடிக்கல. 2வது விஷயம் வந்து இந்த பெயிண்ட் வந்து இங்கே பீல் ஆகி வருது. பேக் சைடில் வந்து பிளாக் கலர் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க பெயிண்ட் வந்து இன்னமுமே இது பீல் ஆகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 10 க்கு 9 points கொடுப்பேன். இந்த 2 குட்டி விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹெல்த் இஸ் வெல்த். பாய்.